மதிப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம். இது வாழும் வரலாறு. பொதுவா ஒரு மனிதனுக்கு ஒரு லட்சியமும் குறிக்கோளும் இருந்தால் அந்த லட்சியத்தையும் குறிக்கோளும் அடைய கடுமையான முயற்சிகளை அவர் மேற்கொள்வது வழக்கமா நடைபெற ஒரு விஷயம். பொதுவா விளையாட்டு துறையில ஒருத்தருக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தால் அந்த விளையாட்டு துறையில ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறதும், தன்னை அந்த விளையாட்டு துறையில ஒரு பெரிய சாதனையாளரா இந்த உலகுக்கு காமிக்கணும் அப்படிங்கறதுலயும் அந்த விளையாட்டு வீரர்கள் மிகப்பெரிய ஆசையோட காத்துட்டு இருப்பாங்க. சோ அதே மாதிரி இங்க ஒருத்தர் ஒரு பெரிய விளையாட்டுல அவருக்கு ஆர்வம் அதிகம், ஆனால் முதலில் இந்த விளையாட்டுக்கு நீ தகுதியே இல்லை அப்படின்னு நிராகரிக்கப்படுறாரு. ஆனா இதே விளையாட்டு துறையில நான் சாதிச்சு உலகத்துல என்னை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற உயரத்துக்கு நான் போவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட அந்த விளையாட்டுக்கு நீ தகுதி இல்லைன்னு சொல்லி என்ன காரணத்துக்காக நிராகரிச்சாங்களோ அதே காரணத்தை, அதாவது மைனஸ பிளஸ் ஆக்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த விளையாட்டு துறையில முடிசூடா மன்னனா இருக்கிறாரு இந்த பிரபலம். சோ யார் அந்த பிரபலம் அப்படிங்கிறதோ, அவர் என்ன விளையாட்டுல ரொம்ப பிரபலமான வீரர் அப்படிங்கிறதையும், அந்த விளையாட்டுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பாக்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாழ்வில் அனைவருமே வெற்றி பெற விரும்புவர்கள்தான். ஆனால் எல்லோருக்கும் வெற்றி அவ்வளவு எளிதாக சாத்தியமாகி விடுவதில்லை. ஏன் அப்படி? நமது லட்சியம் என்ன, அதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்துதான் நாம் வெற்றியடைய முடியும். முதலில் நமது லட்சியம் என்ன என்பதை தெளிவாக வரையறுக்க வேண்டும். பின்னர் படிப்படியாக அதை நோக்கி பயணத்தில் தொடர் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். விடாமுயற்சியுடன் தொடர்ந்து செயல்பட்டு வந்தால் வெற்றி கனியை பறிப்பது நிச்சயம். அப்படி விடாமுயற்சியுடன் தான் நினைத்ததை அடைந்த ஒருவர்தான் மைக்கேல் ஜோர்டன். இப்போது மாணவர்கள் மத்தியிலும் மற்றவர்கள் மத்தியிலும் பெரிதும் விரும்பப்படும் விளையாட்டாக கிரிக்கெட் உள்ளது. ஆனால் மைக்கேல் ஜோர்டனின் வருகைக்கு பின்பு கூடை பந்தாட்டத்திற்கே ஒரு பெருமை ஏற்பட்டது. மைக்கேல் ஜோர்டன் 10ஆம் வகுப்பு படித்தபோது ஒரு சம்பவம் நடைபெற்றது. அவர் படித்த பள்ளியின் கூடை பந்தாட்ட அணியில் அவரை சேர்ப்பதற்கு மறுத்துவிட்டார்கள். அதற்காக அவர்கள் கூறிய காரணம் அவரது உயரம். மிகவும் குள்ளமான அவரது உயரத்தை கருத்தில் கொண்டு அந்த அணியில் சேர அவரை மறுத்துவிட்டார்கள். சராசரி மனிதர்களாக இருந்தால் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு மனம் சோர்வடைந்து போயிருப்பார்கள். ஆனால் மைக்கேல் ஜோர்டன் மனம் தளரவில்லை. பெரிய விளையாட்டு வீரனாக வேண்டும் என்ற ஆசை அவருக்குள் உதித்தது. அவரின் தாய் மகனுக்கு உற்சாகமூட்டும் வார்த்தைகளை கூறினார். கடுமையான உழைப்பும் தொடர் முயற்சியும் இருந்தால் சாதிக்க முடியாத காரியமே உலகத்தில் இல்லை. அந்த வார்த்தைகளை தன் வேத வாக்காக எடுத்துக்கொண்டு களத்தில் இயங்கினார் ஜோர்டன். நம்புவதற்கு சற்று சிரமமான விஷயம்தான், ஆனால் இதுதான் உண்மை. ஆம், பள்ளியில் படிக்கும்போது 5 அடி 10 அங்குலம் உயரம் இருந்த அவர் கடுமையான உடற்பயிற்சியின் விளைவாக கல்லூரியில் படிக்கும்போது 6 அடி 3 அங்குலமாக உயர்ந்தார். மருத்துவ வல்லுநர்களை ஆச்சரியப்பட்டு போனார்கள். 18 வயதிற்கு பிறகு ஒருவர் வளர்வதாவது என்று வியந்தார்கள். ஆனால் கடுமையான பயிற்சியின் மூலம் எதையும் சாதிக்க முடியும் என்று அவர் நிரூபித்து காட்டினார். அதன் பிறகு அவர் கல்லூரியின் கூடை பந்தாட்ட அணியில் சேர்த்து கொள்ளப்பட்டார். பின்னர் அவர் பார்த்ததெல்லாம் வெற்றி ஒன்று மட்டும்தான். அவரது கவனம் முழுவதும் சிறந்த வீரனாக உலக புகழ் பெற வேண்டும் என்பதில் மட்டுமே குவிக்கப்பட்டிருந்தது. இதுவே அவரை வெற்றியை நோக்கி அழைத்து சென்றது. 500க்கும் மேற்பட்ட விளம்பர நிறுவனங்கள் அவரை அணுகி தங்கள் விளம்பரத்திற்கு மாடலாக நடிக்கும்படி கேட்டார்கள். ஆனால் அவர் சில விளம்பரங்களில் மட்டுமே நடித்தார். அவர் வாங்கும்படி கூறிய பொருட்களின் விற்பனை 40% அதிகரித்ததாக கூறியிருக்கிறார்கள். கூடை பந்தாட்டத்தில் இருந்து அவர் ஓய்வு பெற்று பல வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் அவருக்கான புகழ் இன்றும் யாராலும் முறியடிக்க முடியாத தூரமாகவே இருக்கின்றது. இதற்காக அவர் கூறும் ஒரே காரணம், என் போல் சாதனை புரிய உங்களாலும் முடியும். உங்கள் பணியில் உங்கள் மனதை முழுமையாக ஈடுபடுத்தினார். நாம் செய்யும் செயலில் மனதை ஒருமுகப்படுத்துவோம், வெற்றியை நம் வசமாக்குவோம். அழகானது வரலாறு, அதை அழியாமல் பாதுகாப்போம் அறிவோடு. இணைந்திருங்கள். இது வாழும் வரலாறு. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வாழும் வரலாற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டைம் கிடைக்கும்போது நம்ம வீடியோஸ் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வீடியோஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான வரலாற்று பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷர்மிளா ஹென்றி. என்னாலும் உங்களுக்கு பொன்னாளாகட்டும். அதில் ஒரே ஒரு நாள் எனக்காக இருக்கட்டும். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வாருங்கள். உங்கள் வாழும் வரலாற்று. நன்றி.